வணக்கம் மக்களே, ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறது யாருக்கு தாங்க பிடிக்காது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்ஸ் வாங்கி வீட்டில் வச்சா அந்த இடமும் லுக் ஆகும். ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே வச்சாலும் அந்த இடத்துக்கு இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் மாதிரி அந்த லுக்கை கொடுக்கறது இந்த ஃபிஷ் டேங்க்ஸ் தான். அந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கிறதுக்கு சென்னையிலே பெஸ்ட் பிளேஸ் எங்கன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கொளத்தூரை சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் கொளத்தூர்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி வேளச்சேரியிலேயே இப்படி ஒரு கடை இருக்குன்றத நாங்கள் கண்டுபிடிச்சோம். வேலையாக வேளச்சேரி போயிட்டு இருக்கும்போது இந்த கடை எங்கள் கண்ணில் படிச்சு, இது கடைன்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு ட்ரக்கில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த கடைக்கிட்ட போயிட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தாட ஒரு ப்ரைஸ்லாம் கேட்டால் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சுங்க. இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, துரைப்பாக்கத்தில் ஃபேமஸாக இருக்க ஆசை அக்வேரியம் பெரிய ஃபிஷ் கடைங்க, அந்த கடையோட பிரான்ச் தான் இது. அந்த ஓனரே பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கோட கன்வீனியன்ஸ்க்காக அங்கேருந்து ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு மொருவர் இது பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் எக்ஸாக்டாக வெளியில் இருக்குது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதை பற்றின வீடியோ போன நம்ம சேனல் அப்லோட் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பை பற்றி அந்த ஓனர்கிட்டயே சில க்வெஸ்சன்ஸ் கேட்டோம். இந்த ஷாப்பு ஏன் ஸ்பெசிஃபிக்காக வேளச்சேரியில் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பக்கத்தில் லொக்கேட் பண்ணிங்க? இப்போ அங்கே ஷாப்புக்கு நம்ம இங்கே கஸ்டமர்ஸை ஃபால் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பீட்டாஸ் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம பீட்டாஸ் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம். ஆனால் பீட்டாஸை விட நம்மளுக்கு பாக்கெட் ஃபிஷ் தான் இங்கே அதிகமாக சேல் ஆகுது. இந்த ஃபிஷ்ஷஸோட ரேட்டு ப்ரைஸஸ்லாம் எவ்வளோன்னு தெரிஞ்சிக்கலாங்களா? ஃபிஷ்லாம் 100 rupees தான் தரோம். எல்லாமே பாக்கெட் பல்காகவே இருக்கும், குவான்டி ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஷாப்பில் ஆல்ரெடி பாக்கெட் ஃபிஷ் கொடுத்துருந்தோம். ஸோ அது நம்ம இங்கேயும் கண்டினியூ பண்ணுறோம். நல்லா போகுது ப்ரோ. ஃபிஷ்ஷஸும் நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ பீட்டாஸும் இப்போ ஓஹெச்எம்ஸ் இருக்குது, ஃபுல் மூன்ஸ் வச்சுருக்கோம், ப்ளகாட்ஸ், ஃபேன்சி ப்ளகாட்ஸ் இருக்குது. ஷாப்பில் போகிற இடம் தான் போடுறோம். இங்கே துரைப்பாக்கத்தில் இருக்க ஷாப்புக்கும் இங்கே இருக்க ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்? இதுவும் சேம் தான், ஷாப்புக்கு எல்லா ஃபிஷுமே இங்கே இருக்கும். பட் ஷாப்பில் இருக்க அந்த ஒரு சில ஃபிஷ்ஷஸ் இங்கே கொண்டு வர மாட்டோம். பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ ஃப்ளோரான்ஸு, அருணாஸ்லாம் ஷாப்பில் தான் இருக்கும். கலர் வீடியோஸ்லாம் ஷாப்பில் தான் இருக்கும். மற்றெல்லாம் இங்கே இருக்கும். பேக்கெட் ஃபிஷ்ஷில் என்னென்ன போட முடியுமோ அதை இங்கே கொண்டு வந்துடுவோம் ப்ரோ. ஸோ இங்கே இல்லாத ஃபிஷ்ஷாக கஸ்டமர்ஸ் விருப்பப்படுறாங்க, ஷாப் போய் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் இங்கே விற்கிறீங்களா? டேங்க் வந்து ஷாப்போட கொஞ்சம் 50 rupees 100 rupees கம்மியாகவே தரும். ஏன்னா இங்கே ஒன் செத்துட்டு ஒரு டேங்க்ஸ் நம்ம ரிட்டர்ன் கொண்டு போக மாட்டோம். ரிட்டர்ன் கொண்டு போகிறது நமக்கு அகைன் ரிஸ்க் இருக்குது, அதனால் ஃபாஸ்ட்டாக இங்கேயே சேல் பண்ணுறோம் ப்ரோ. மற்ற ஃபிஷ் அக்சசரிஸ் மெடிசன்ஸ் ஃபுட்டெல்லாம் எப்படி? ஷாப்பில் தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கொண்டு வந்துடுவோம் ப்ரோ, எல்லாமே கொண்டு வர மாதிரி தான். ஸோ இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சென்னை பாய் ஃபார் எவர்.